ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அஸ்மம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சில்லி பரோட்டா வந்து நம்ம வெளியே தான் யூஸ்வலாக வாங்குவோம். இன்றைக்கி இந்த மாதிரி கோவிட் டைமில் நம்ம வெளியிலலாம் அதிகமாக வாங்க முடியாதனால வீட்லேயே அங்கே வெளியே வாங்குகிற டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேடமும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவிலையும் மேடமும் பார்த்துருப்பீங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும் எல்லா வீடியோஸ்க்கும். சரி, இப்போ வாங்க சில்லி பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 6 பரோட்டாவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது, அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். டொமேட்டோ சில்லி சாஸ் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் 3 ஸ்பூன், வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவையும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பரோட்டாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும் நல்லா. அதுக்குள்ளே பரோட்டாவை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். 3 ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். தேவையான அளவு மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜிக்கு கரைப்போம்ல அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும், பஜ்ஜி மாவு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பரோட்டாவெல்லாம் இதை சேர்க்குறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பரோட்டாலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி தனியாக வர்ற மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் இன்னைக்கு கலர் சேர்க்கல. எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பரோட்டா பீசஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சில்லி பரோட்டா ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். இப்போ பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்க்குறேன்.
நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இங்கே. அதை வந்து பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு வதக்குங்க. அப்போ எல்லா வெங்காயமும் தனித்தனி பீஸாக வரும். அதுதான் சில்லி பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கினா போதும். பாதி வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க கேப்சிகமும் சேர்க்குறேன். சேர்த்து அதே மாதிரி பாதி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கி கொல கொல ஆயிடக்கூடாது, நல்லா இருக்காது. கடிச்சு சாப்பிடும்போது அப்பதான் நல்லா இருக்கும். கேப்சிகமும் ஒரு பாதி வதங்கிடுச்சு, 50% வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்படி சென்டரில் இது பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்க்கலாம். மூணு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் இது. டொமேட்டோ கிச்சப்பாக இருந்தால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். இது கூடவே வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன். டொமேட்டோ கிச்சப்பாக மட்டும் இருந்தால் நீங்கள் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிம்லேயே வச்சு ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து அதை சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் மிச்சம் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம். நல்லா தண்ணியாகவே இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இது கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த சாஸ் எல்லாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கச்சு பரோட்டா பீஸ் எல்லாம் இதில் சேர்த்தேன். இப்போ எல்லா பரோட்டாவும் அந்த சாஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா பரோட்டா பீசஸ்லேயும் சாஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பரோட்டா சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து சில்லி பரோட்டா சூப்பராக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் பரோட்டாவில் தான் பண்ணணும்ல, நீங்கள் வந்து சப்பாத்தியில் கூட இதே மாதிரி பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி டேஸ்ட் பண்ணுறோம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறாங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, மொறு மொறுன்னு இருக்கு. செல்ல அம்மா கூட்டு அம்மா கூட்டு நிஜமாவே இங்கே சும்மா சொல்லலை, சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குகிற டேஸ்ட்டாக அதே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேலே இருக்க ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே,
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாப்பா அங்கே ஒரு பாய் சொல்லு. பாய் 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 செல்லம். மேடம் பிஸியாக இருக்காங்க, அடுத்த வீடியோவில் பாய் சொல்லுவாங்க. பாய்.